ஸோ வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்மளோட பிகேஎல் சீசன் அக்டோபர் 7 அன்னைக்கு ஆரம்பிக்க போது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் எந்தெந்த டீம் கப் அடிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது, டாப் 5 டீம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பேசாமல் இருக்கலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இவ்வளவு நான் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டாப் 5 டீம்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பிகேஎல் சீசன் அக்டோபர் 7 தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லோரும் ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஸோ உங்களோட கருத்துக்கு உங்களோட டாப் 5 டீம்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, 5th பிளேஸில் எந்த டீம் இருக்குன்னா நம்மளோட டபங் டெல்லி தான் இருக்குது. டபங் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான டீம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நவீன் இருக்காரு. ஸோ நவீன் இருக்க அவர் ஒருத்தரே போகிறோம், கண்டிப்பாக அவரே ஜெயிச்சு கொடுத்துருவாரு. ஸோ முக்கால்வாசி மேட்ச் நவீன் இருந்தாலே போதும் டபங் டெல்லி உள்ளே போகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்களோட டிஃபென்ஸ் மற்றும் செகண்டரி ரைடர்ஸான விஜயை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸில் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் எழுத்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிஃபென்ஸ்லேயே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான லைனப் தான். ரயிலில் போன வருஷம் இருந்த லைனப்போட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. நவீன், விஜய், அதுக்கப்புறம் இன்னும் 2 யங்ஸ்டர்ஸ், அப்புறம் ஒரு ஃபாரினர், இந்த மாதிரி நிறைய எழுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு கப் அடிக்க. 4th டீமாக யார் கப் அடிக்க சான்ஸ் இருக்குன்னா நம்மளோட யூபி யோதா. யூபி யோதாவை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் கண்டிப்பாக குவாலிஃபை ஆனாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபைனல்ஸ் கூட விளையாட முடியாமல் போயிடுச்சு. பட் இந்த வருஷம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். கார்னர்ஸ் சூப்பராகவே இருக்காங்க, கேப்டனும் இருக்கார். நம்மளோட பர்தீப் நர்வாதா திரும்ப ஹெல்த்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்ப அவங்க டீமில் ரைடர்ஸ் ஒரு நல்ல ரைடர்ஸும் இருக்காங்க. சுரேந்தர் கேல் இந்த மாதிரி பிளேஸ்லாம் ஒரு சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யூபியோதாவும் கப் அடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம 3rd டீமாக அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட பெங்களூர் புல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெங்களூர் புல்ஸும் ஒரு நல்ல டீம் தான். போன வருஷம் பவன் வச்சுருந்தாங்க, பட் இந்த வருஷம் அன்ஃபார்ச்சுனேட்லி பவனை ரிலீஸ் பண்ணி நம்மளோட தமிழ் தான் செலுத்திட்டாங்க. ஸோ பவனுக்கு பதிலாக விகாஷ் கந்தோல் வந்திருக்காரு, செகண்டரி ரேட் பரத் இருக்காரு, 3rd ரே நீரஜ் நர்வால் யங்ஸ்டர். டிஃபென்ஸ்லையும் போன வருஷம் இருந்த அதே லைனப்புக்கு லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி சூப்பராகவே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக அவங்களும் கப்படிக்கிறதுக்கு சூப்பரான சான்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம பாட்டு டீமை பொறுத்த வரைக்கும் டபங் டெல்லியை பார்த்துருக்கோம், அப்புறம் யூபிஓவா, அப்புறம் பெங்களூர் புல்ஸ். அது டாப் டூ டீம்ஸை பற்றி பார்க்கலாம். டாப் செகண்டில் இருக்கிறது நம்மளோட தமிழ் தலைவாஸ் தான். ஏன் ஃபஸ்ட்டு எல்லா சீசனும் நம்ம தான் கப்படிப்போம்னு சொல்கிறோம், பட் இது வரைக்கும் நடக்கிறது இல்லை. ஸோ எதுக்கு ஓவராக எக்ஸ்பெக்டேஷன்? ஸோ கண்டிப்பாக செகண்டு ஒரு நல்ல லைனப் தான். ஏன்னா பவன் சரவத் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரே முக்காவசியமாச்சும் ஜெயிச்சு கொண்டு போயிடுவார். டிஃபென்ஸும் அந்த நிறைய சேஞ்சஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட கார்னர் சாகர் ராத்தி சூப்பராகவே இருக்கார். தமிழ் தலைவாஸ் ஓவரால் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் மேலும் நம்ம சேனல் வீடியோ பார்க்கணும்னா நிறைய வீடியோ முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ்க்கும் அதிக சான்ஸ் இருக்குது. நம்பர் 1 டீம் எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோம்னா குஜராத் ஜெயன்ஸ். யாருங்க இவன் குஜராத் ஜெயின்ஸ்லாம் சொல்கிற பட்னா பைரட்ஸ் சொல்கிறன்னு பார்த்தோன்னா பட்னா பைரட்ஸோட கோச் தான் இப்போ குஜராத் ஜெயின்ஸுக்கு போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக குஜராத் ஜெயின்ஸு அவர் எடுத்து நீங்கள் பிக்ஸ்லேயே தெரிஞ்சுக்கலாம் அவர் எப்படி டீமை மேக் பண்ணிகிட்ருக்காருன்னு. சந்தீப் நர்வால ஆக்ஷன் முடிஞ்ச பின்னாடி எடுத்தார். அது மாதிரி நம்மளோட ரோஹித் குமார் எழுத்தாங்க, அப்போ பிரசாந்த் குமார் ராய், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸையும் எழுத்து வச்சுருக்காங்க. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் நமக்கு சந்திரன் ரஞ்சித் திரும்ப உள்ளே வந்திருக்காரு குஜராத் ஜெயின்ஸுக்காக. அதுக்கப்புறம் பர்வேஷ் பென்ஸ்வால் இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல டிஃபென்சிவ் லைனப்பை வச்சுருக்காரு. கண்டிப்பாக திரும்ப யங் டேலண்ட்ஸை பிடிச்சி கொண்டு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக குஜராத் ஜெயின்ஸ் கப் அடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அண்டர் ரேட்டட் டீம்ஸ் 2 வெளியே சொல்லலாம். ஸோ இந்த 2 டீம்ஸ்க்கு கிட்டத்தட்ட சான்ஸ் இருக்குது இன்னும் அவுட் அப்படின்னு சொல்லிக்கலாம். புனேரி பல்டன் அண்ட் பட்னா பைரட்ஸ். பட்னா பைரட்ஸுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன், கோச் இவரே இருந்தேன்னா கண்டிப்பாக நான் பட்னா பைரட்ஸ்க்கு கொடுத்துருப்பேன். பட் கோச் வேறு, ஸோ அதனால்தான் பட்னா பைரட்ஸ் டாப் 5ல வரல. பட் கண்டிப்பாக பட்னா பைரட்ஸ்க்கும் கப் அடிக்க சான்ஸ் இருக்குது. புனேரி பல்டனும் அதே மாதிரி தான், நிறையா யங்ஸ்டர்ஸ் வச்சு அதே கோரை ரீட்டைன் பண்ணுறாங்க. பட் கோச் அங்கேயும் அனுப்குமார் மாறிட்டார். ஸோ என்ன புது கோச் என்ன டாக்டிக்ஸ் கொண்டு வர போகிறாரு, இது அதெல்லாம் வரும்போது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்த நாள் சந்திக்கலாம். அன்டில் தன், டாடா, பை பை. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கண்டென்ட்ஸ் இல்லை கபடி பற்றி கண்டென்ட்ஸ் வேணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.